இப்படிதான் ஆரம்பிச்சது. சின்ன வயசுல கரப்பாம்பூச்சி, தும்பி, ஓனா, நாய் இதையெல்லாம் விளையாட்டாக அடித்து துன்புறுத்தி ரசிக்கிற மாதிரி விளையாட்டா. அப்புறம் காலப்போக்கில் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களும் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்காம ஒரு வாழ்க்கையை வந்துட்டுருக்கீங்க. ஆனால் எனக்குள்ளே அந்த குழந்தை இன்னும் சாகாமல் அதே விளையாட்டை இன்னும் விளையாடிட்டு இருக்கான். அப்போ எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அவன் துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயமோ பதட்டமோ இல்லை, பரவசமாக இருந்துச்சு. அவன் வலிக்கு காரணம் நான் தான் நினைக்கும்போது எனக்கு பரவசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மற்றவங்களை துடிக்க வச்சு பார்க்கறதுல ஒரு த்ரில். கிளாஸ் ரூமில் பக்கத்து பெஞ்சு பையன் உட்கார இடத்துல காம்பஸை வச்சு குத்தி அவன் அலறி துடிக்கிறத பார்த்து சிரிக்கிறது இல்லை, சிரிச்சிருப்பீங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மற்றவங்களை துடிக்க வச்சு பார்க்கறதுல எனக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரபு எனக்காக என்ன வேணா செய்வான், உயிரை கூட கொடுப்பேன், நல்லா தண்ணி அடிப்போம். என்ன அப்படி பார்க்குற, என்ன வந்ததுலேருந்து பார்த்துட்டு சைலண்ட்டாகவே இருக்க, என்னடா பிரச்சனை உனக்கு? கையொரு பக்கம் காலொரு பக்கம்னு தெரிச்சு கிடந்தான். இல்ல, இந்த துண்டான கைவிரல் மட்டும் கரையில் விழுந்த மீன் மாதிரி துடிச்சிட்டு இருந்துச்சு. என்னையும் வாடா வாடான்னு கூப்பிட்ற மாதிரி நான் கூட நினச்சேன் போய் விழுந்துடலாமான்னு. மரணத்தை ஒரு நெருக்கத்தில் பார்த்ததுலேருந்து ஒரு கிளர்ச்சி, ஒரு தூண்டல், கோஃபார்ட்னு. மெல்ல என் உயிர் பிரியறத நான் உணர்றேன். பிறந்ததுலேருந்து மரணம் என்னை நிழல் மாதிரி தொடர்ந்து வர்றது தெரியாமல் நான் இவ்வளோ நாளும் வேற எதையோ நோக்கி போயிட்டுருந்தேன். மரணத்துக்கும் எனக்கும் இடையில் நடக்கிற இந்த கலவியில் தான் தெரியுது எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு. அவ என்னோட உயிரை துளி துளியாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கா. இட்ஸ் லைக் தி எக்ஸ்டசி ஆஃப் வர்ஜின்ஸ் மேக்கிங் லவ். வி ஃபீல் கம்ப்ளீட். இதுதான் மெய்யான உண்மத்து நிலை. Say this world, it won't let you in peace. அதுக்காக தான் இப்போ என்னோட நெக்ஸ்ட் பிளான். And I'm very sure I won't miss this time. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, நீ நெருங்க முடியாத இடத்துல நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை மேலே கோபமோ அதிருப்தியோ இல்லை எனக்கு, வலியை ரசிக்கிறேன், மரணத்தை நேசிக்கிறேன். Just like that.